அல்லாஹு தஆலா குர்ஆனிலே இந்த மன நிம்மதியை குலைக்கக்கூடிய ஒரு அம்சத்தை பற்றி சொல்கிற நேரத்தில், அல்லதி அத்அமஹும் மின் ஜுஇன் வ ஆமனஹும் மின் கௌஃப், அவர்களுக்கு பசியற்று வாழ ஆகாரத்தையும் பயமற்று வாழ பாதுகாப்பான சூழலையும் அல்லாஹ் கொடுத்தான் என்று சொல்றான். இதுல பயமற்று வாழுதல் என்பது உண்மையிலேயே உள்ளத்துக்கு ஏற்படக்கூடிய ஒரு நிம்மதி. ஒரு மனிதன் அதாவது நிம்மதியாக சந்தோஷமாக தன் குடும்பத்தோடு தனது ஊரிலே இருக்கக்கூடிய சூழல் இருக்கிறது, இது அல்லாஹு தஆலா வழங்கிய மிகப்பெரிய நிம்மதிகள்ல ஒன்று, மிகப்பெரிய அருள்கள்ல ஒன்று. ஒரு திடீரென ஒரு கலவரமோ ஏதோ ஒன்று நடந்து விட்டால் அந்த நேரத்தில் நாட்டுடைய முழு இராணுவமும் எங்கள் ஊரை சுற்றி பாதுகாப்புக்கு இருந்தாலும் உள்ளத்திலே இராணுவம் இல்லாத நேரத்தில் இருந்த நிம்மதி என்ன செய்யாது, இருக்காது. நாட்டுடைய இராணுவமே பாதுகாப்பு ஊரில் இருக்கும், ஆனால் இறைவன் எந்த விதமான இராணுவம் இல்லாமல் தந்த அந்த நிம்மதி இருக்குது, அது போயிடும். எனவே நிம்மதியாக வாழக்கூடிய மனோநிலை இருக்கிறது, இது அல்லாஹு தாலாவுடைய மிகப்பெரிய அருள்கள்ல ஒன்று. நாம் சுக்குர் செய்யாத ஞாபகத்துக்கல்ல அதுவும் ஒன்று, நாம் அருள் என்றே நினைக்காத ஞாபகத்துக்கல்ல அதுவும் ஒன்று. அதுக்கு சொல்வது அல் அமானு நஃப்சி, மனிதன் மனதில் நிம்மதியாக வாழுதல். வெறும் சந்தேகத்தால் மட்டுமல்ல அந்த நிம்மதி குலையும், அச்சத்தால் குலையும், கெட்ட குணங்களால் குலையும், வேறு வேறு அம்சங்களெல்லாம் அந்த நிம்மதி என்ன செய்யும், போய்விடும். அந்த நிம்மதியை கெடுக்கக்கூடிய நிகழ்வுகள் சமுதாயத்திலே நடக்கலாம், சமுதாயத்திலே அந்த நிம்மதியை குலைக்கக்கூடிய நிகழ்வுகள் நடக்கலாம், ஆனால் நாங்களே அந்த நிம்மதி குலைவுக்கு காரணமாக அமைந்துவிடக்கூடாது. நாங்களே அந்த நிம்மதி குலைவுக்கு காரணகர்த்தாக்களாக நாங்கள் அமைந்துவிடக் கூடாது என்பதை இஸ்லாம் எங்களுக்கு பல இடங்களில் என்ன செய்கிறது, நிறைய சொல்லி தருகிறது. இஸ்லாத்துடைய சட்டங்களை நீங்கள் எடுத்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அந்த சட்டங்கள் மனிதனுடைய நிம்மதியை குலைக்காமல் இருக்கின்ற அமைப்பில் தான் அந்த சட்டங்கள் எல்லாம் போடப்பட்டிருக்கும். ஒரு இதை நீங்க இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டும், இஸ்லாம் அல் அமானு நஃப்சி, ஒரு மனிதனுடைய அதாவது உள நிம்மதியை எவ்வளவு பாதுகாக்க முயல்கிறது என்பதற்கு, சில பொழுதுகள் நாம் ஒன்றை விரும்புவோம், எங்கள் மனது அதை ஆசைப்படும், எங்களை யாராவது தடுக்காது விட்டால், யாராவது அதை நிறுத்தாது விட்டால் எங்களது மன நிம்மதியுடைய அந்த அதாவது பிசகுக்கு அதுவே ஒரு காரணமாக என்ன செய்யும், அமைந்துவிடும். அதுக்கொன்றில் சட்டம் வேண்டும், அல்லது எம்மை தட்டி கேட்கின்ற ஒரு உறவு வேண்டும், எம்மை நிறுத்துகின்ற ஒரு சொந்தம் வேண்டும், ஏதோ ஒன்று இருக்கணும். நாம் விரும்புகின்ற ஒன்றை நாம் அடைய நினைப்போம், ஆனால் நாளைக்கு அது எங்களுடைய உள்ள நிம்மதியை கெடுக்கும் என்பது நமக்கே தெரியாமல் இருக்கும். உதாரணமாக மிர்சத் அல் கனவி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்னால் தவறு மனிதன் அடிப்படையில் தவறான உறவுகளில் இருந்தவர், அதுக்கு பின்னால் இஸ்லாத்துக்கு வந்த பின்னால் பத்ர் யுத்தத்துடைய கைதிகளை, முஸ்லிம் கைதிகளை மக்காவில் இருந்து எப்படியோ தப்ப வைத்து அவர் மதீனாவுக்கு அழைத்து சென்று கொண்டிருந்தார். அந்த நேரத்திலே அந்த ஆரம்பகால தொடர்பிலே இருந்த இனாக்கு என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி, இனா அதாவது மிர்சதா மர்ஹபன், மிர்சத் வந்திருக்கிறீங்களா வாங்க என்று சொல்கிறார். அந்த நேரத்திலே அதாவது மிர்சத் அவர்கள் அந்த பெண்மணியை பார்த்து சொல்றார், இன்னல்லாஹ ஹர்ரமஸ்ஸினா, அல்லாஹு தஆலா விபச்சாரத்தை ஹராமாக்கி விட்டான் அப்படின்னு சொல்றான். நீ இப்பொழுது விபச்சாரத்துக்கு உடன்படலைன்னா நீ கைதிகளை காப்பாற்றி கூட்டிக் கொண்டு போக வந்திருக்கிறான் சத்தமிட்டு மக்களுக்கு என்ன செய்வேன் சொல்லுவேன். அந்த பெண்மணி விபச்சாரத்துக்கு நிர்பந்திக்கிறான், எப்படியோ அந்த கைதியை தூக்கி கொண்டு மதீனாவுக்கு வந்து சேர்றாரு, யாரு மிர்சத். ஆனா மனது புள்ளாக ஷைத்தான் ஒரு சிந்தனையை போட்டுக்கிட்டு வாரான், இஸ்லாம் ஹராமாக்கியது விபச்சாரத்தை தான், திருமணத்தை ஹராமாக்கலையே, இஸ்லாம் விபச்சாரத்தை தான் ஹராமாக்கி இருக்குது, திருமணத்தை ஹராமாக்கல, இனாக்க நான் திருமணம் முடிச்சா என்ன அப்படி என்ற சிந்தனை ஷைத்தான் தான் போடுறான். இந்த சிந்தனைய மதீனாவில் அவ்வளோ சாலிகான பெண்கள் இருந்து, ஒழுக்கமான பெண்கள் இருந்து, இந்த பெண்மணி இஸ்லாத்துக்கு எடுத்து திருமணம் முடிக்கணும் என்கின்ற சிந்தனை அவருக்கு வருது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து அல்லாஹ்வின் தூதரை நடந்த சம்பவம் சொல்லிட்டு சொல்றாங்க, அன்கிஹு இனாக்க, நான் இனாக்க திருமணம் முடிக்கவா அப்படின்னு கேட்டான். அல்லாஹு தஆலா குர்ஆன் வசனம் இறக்குறான், விபச்சாரம் செய்கின்ற பெண்ணை விபச்சாரம் செய்கின்ற ஒருத்தன் தான் திருமணம் முடிக்கணும், விபச்சாரம் செய்கின்ற ஆணை விபச்சாரம் செய்கின்ற ஒரு பெண் தான் என்ன செய்யணும், திருமணம் முடிக்க வேண்டும் என்று சட்டம் இறக்கிட்டு, வஹுர்ரிமதா அலிக்க அலல் முஃமினீன், முஃமின்களுக்கு அது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது என்ற சட்டத்தை அல்லாஹு தஆலா இறக்கி வைக்கிறான். அதாவது ஒரு முஸ்லிம் பெண்மணியாகவே இருந்தாலும் சரி, விபச்சாரத்தில் அந்த சமுதாயத்தில் அறியப்பட்ட ஒரு பெண் என்று வைங்க, அவர் முஸ்லிம் பெண்மணியாக இருந்தாலும் சரி, நீ திருமணம் முடிக்க கூடாது என்ற சட்டத்தை இஸ்லாம் என்ன செய்து கொண்டு வந்து போடுது. இந்த இடத்துல மிர்சத் வந்து திருமணம் முடிக்க முடியாத ஒரு சிச்சுவேஷனுக்கு என்ன செய்யறாரு, தள்ளப்படுறாரு. இஸ்லாம் அதை கண்டிக்குது. இது எதன் காரணமாக கண்டிக்குது தெரியுமா, விபச்சாரம் செய்கின்ற ஒரு பெண்மணி ஒருத்தன் திருமணம் முடிச்சான்னு வைங்களேன், அவன் முதலாவது இழப்பது வாழ்க்கையில் மன நிம்மதியை,
முதலா இழப்பதை அவன் இழப்பது முதலாவது மன நிம்மதியை தான். எந்த ஈமான் அந்த அமானை கொடுத்ததோ அதை என்ன செஞ்சிருவான், இழந்துருவான். வாழ்நாள் முழுமையிலும் அவன் சந்தேகத்துல தான் என்ன செய்வான், அவன் வாழ்க்கை போகும். இவனுக்காக மாறிவிட்டான் அவன் நினைத்தாலும் உள்ளத்துல என்ன செய்யும், இது போன்ற சிந்தனைகள் ஓடிக்கொண்டே இருக்கும் என்றதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இஸ்லாம் மன அமைதியை குலைக்கக்கூடிய எல்லா பகுதிகளையும் டச் பண்ணி அந்த இடத்துக்கு போகாத அமைப்பில் எங்களை தடுத்திருக்கிறது. நாங்கள் அதை வெறும் ஹராம் என்று தான் பார்க்கிறோம். நாம் ஹராம் என்று தவிர்த்தாலே போதுமானது. இஸ்லாம் எங்களை தடுக்குது, நான் செய்யல அப்படின்னு நீங்க எல்லா ஹராம்களை பேணினால் போதுமானது. அதுக்கு பின்னால் உள்ள நல்ல விளைவுகள் நமக்கு தெரியாது. அதுக்கு பின்னால் உள்ள எத்தனையோ நல்ல விளைவுகள் நமக்கு தெரியாது. அதுபோலதான் இஸ்லாம் மன நிம்மதியை குலைக்கக்கூடிய சந்தேகம் என்கின்ற பகுதியை எப்படி எப்படியெல்லாம் அது தோன்றலாம், அதாவது ஒரு சூழலில் சந்தேகம் நம்மை தேடி வருகிறது என்பது வேறு, ஆனால் நீயே அதற்கு காரணமாக இருக்கக்கூடாது என்பது வேறு. அதற்காக வேண்டி இஸ்லாம் என்ன செய்கிறது என்று சொன்னால், இந்த நிலை யாருக்கும் வரக்கூடாது என்பதனால இதை பற்றிய எல்லா செய்திகளையும் இஸ்லாம் மிகவும் கச்சிதமாக எங்களுக்கு சொல்லி இருப்பதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். சந்தேகம் என்பது எப்பொழுதும் நாம் நினைக்கின்ற பகுதியில் மட்டுமல்ல, கொள்கையில் வரலாம். ஒரு மனிதனுடைய கொள்கையில் சந்தேகம் வரலாம். உறுதியான நம்பிக்கையெல்லாம் கிடைத்த பின்னால, குர்ஆனை விளங்கிய பின்னால், ஹதீஸை விளங்க சந்தர்ப்பம் கிடைத்த பின்னால், எல்லாம் கிடைச்சா உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு, இதுதான் சரியான கொள்கைன்னு விளக்கம் கிடைச்சிட்டு, இதுதான் உறுதியான நிலைன்னு கிடைச்சிட்டு, அவ்வளோ மார்க்க விளக்கம் கிடைத்திருக்கு, நல்ல இபாதத் செய்கின்ற சூழல், இதோட என்ன செஞ்சுக்கலனும், இனி தேவையில்லாமல் என் இந்த கொள்கையை நானே குழப்பிக் கொள்ளக்கூடாது. நம்ம சரியான கொள்கையில் இருக்கிறோம், அதுக்கான எல்லா எவிடன்ஸும் நம்மளுக்கு கிடைச்சிருக்குது, நிம்மதியான மனசூழல் கிடைத்திருக்கிறது, இதோட நிறுத்திக்கிறணும். அதை விட்டுவிட்டு இதையும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஆய்வு செஞ்சு பார்ப்போம். என்ன உள்ளத்தில் சரியாக நமக்கு தெளிவாக தெரியக்கூடிய ஒரு விஷயத்தை குழப்புகின்ற அமைப்பிலான கேள்விகளை வரவேற்று உள்ளத்திலே போட்டுக்கொள்வது நாங்களே எங்களுக்கு செய்கின்ற மிகப்பெரிய கெடுதி, நாங்களே எங்களுக்கு செய்கின்ற மிகப்பெரிய கெடுதி. அதனால்தான் இஸ்லாமிய சமுதாயத்துடைய அறிஞர்களுடைய மஜ்லிஸ்களில் கூட குதர்க்கமாக யாராவது கேள்வி கேட்க வந்தால் அந்த கேள்வியை தடுத்து நிறுத்தி இருக்கிறார்கள். எதன் காரணமாக, 90% தெளிவில் இருக்கிறான். இவருடைய ஒருவருடைய குழப்பம் தனியே கேட்டால் ஓகே, அவருக்குரிய குழப்பத்தை நம்ம நிறைவேற்றிடலாம். பகிரங்கமாக கேட்கப்படுகிற நேரத்தில் ஏற்கனவே நல்லா இருந்தவன் சிந்தனை என்ன செய்யும், ஒருவேளை இருக்குமோ அப்படி என்ன செஞ்சிடும், ஒரு தேவையில்லாத ஒரு சந்தேகத்துடைய பதிவை அது ஏற்படுத்திவிடும். ஏற்படுத்திவிட்டா அவன் அடுத்த நிமிஷம் என்ன, அவன் படித்த கொள்கையில் அவனுக்கு ஒரு ஆட்டம் என்ன செய்யும், ஏற்படும். சந்தேகம் என்பது எந்த பகுதியாலும் ஒரு மனிதனுக்கு வர கூடிய நிலையில் இருக்கிறது. அந்த அந்த ஃபிக்ஹை புரிந்திருந்த அறிஞர்கள் சத்து தராயா, அதாவது ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வழிகளில் மிகவும் கவனமாக இருந்தார்கள், அதை தடை செய்தார்கள், அதை பேச விடவில்லை. எனவே சந்தேகம் என்பது வெறுமனே வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட நமது நிலைகளோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மட்டுமல்ல, கொள்கை சார்ந்ததாக என்ன செய்யலாம், இருக்கலாம். அதுபோல சந்தேகம் என்பது இன்னொரு மூமினுடைய மானத்தோடு சம்பந்தப்பட்ட, இன்னொரு மூமினோடு வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களாக என்ன செய்யலாம், இருக்கலாம். அது மாத்திரமல்ல, சந்தேகம் என்பது நமக்கு உரிமையே இல்லாத மற்றவனுக்கு அனுமதிக்கப்பட்ட விஷயத்தில் சும்மா சந்தேகம் வரலாம். மற்றவனுக்கு அனுமதி தடுக்கப்பட்ட விஷயத்தில் மட்டுமல்ல, அனுமதிக்கப்பட்ட விஷயத்திலும் ஒரு மனிதனுக்கு என்ன செய்யும், சந்தேகங்கள் வரும். அவனுக்கு அது ஹலால், அவனுக்கு அனுமதி என்றெல்லாம் இவனுக்கு தெரியும், ஆனால் இவனுக்கு சந்தேகம் வரும். இவனுக்கு என்ன செய்ய, அது எப்படி வரும் நான் விளங்கப்படுத்துகிறேன். சந்தேகங்களுக்கென ஒரு வாசல் தேவையில்லை. ஷைத்தானுக்கு இந்த உலகத்தை இஃப்சாது பண்ணக்கூடிய கெடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஊடகங்கள் உண்டது, இந்த சந்தேகங்கள் உண்டு. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், ஈமான் கொண்டவர்களை ஜித்தனிபு கசீரம் மினப்தன், நிறைய சந்தேகங்களை நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள், யூகங்களை தவிர்ந்து கொள்ளுங்கள். சந்தேகம் என்பது யூகம், யூகங்களை என்ன செய்யுங்க, நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள். இன்ன பஅதல் தன்னி இஸ்முன், ஏனென்றால் சில யூகங்கள் தவறானவை என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அப்ப சிலதுதான் தவறு, சிலதை தவிர்க்க கூடாது, நிறைய தவிர்த்துறணும். சிலவைகள் தான் தவறு, 20-30% தவறு, ஆனா நீங்க தவிர்க்க வேண்டியது 80%, நீங்கள் தவிர்க்க வேண்டியது 80%. சரியான சந்தேகமும் தவிர்ந்து போயிருமே நினைக்காதீங்க, கொஞ்ச காலம் நிம்மதியாயிருப்பீங்க, கொஞ்ச காலம் நீங்க நிம்மதியாயிருப்பீங்க. நீங்கள் அதிகமான யூகங்களையும் எண்ணங்களையும் தவிர்ந்து கொள்ளுங்கள், சில எண்ணங்கள் தவறானவை என்று அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், சொல்லி காட்டுவதை நம்ம பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அதற்கான சந்தேகங்கள் வருவதற்கான வழிகள் என்னென்னதெல்லாம் அந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். எனவே எப்பொழுதும்
ஒரு மனிதன் மிகப்பெரிய அருளாக நினைக்க வேண்டுமே தெரியுமா? நிறைய பேர் அருளா நினைக்கிறதே தெரியுமா? எனக்கு எல்லாரை பத்திய டீடைல்ஸ் எனக்கு தெரியும், இதுதான் நிறைய பேருடைய அறிவு. எல்லாருடைய சந்தேகம் நம்மளுக்கு தெரியும், இவன் என்ன செய்யறான், அவன் என்ன செய்யறா, இவனுக்கு எப்படி, அவனுக்கு எல்லாம் தெரியும், இதுதான் நமது டேலண்ட். ஆனா உண்மையிலே நிம்மதியை தெரியுமா? எவனை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது, அதான் நிம்மதி. அதான் என்ன, எவனை பத்தியும் எனக்கு எதுவும் தெரியாம இருக்கிற பாருங்க, அது மிகப்பெரிய நிம்மதி. ஏன் சொல்லுங்க, உங்களுக்கு போனாலும் சந்தேகம், வந்தாலும் சந்தேகம், எப்ப வரும் தெரியுமா? எல்லாரை பத்தி எல்லாம் தெரிஞ்சிருந்தீங்கன்னா, எல்லாத்த பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டேன் வைங்களேன், என்ன இந்த பக்கத்தால போறான், அவன் அந்த பக்கத்தால வரான், இவன் ஏன் சிரிச்சா, ஏன், எல்லாரும் பத்தி உங்களுக்கு எல்லாமே தெரியுமே. அதனால உங்களுக்கு மனசுல என்ன செய்யாது, நிம்மதி இருக்காது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சில நபி தோழர்கள் வருவார்கள், வந்து சொல்வார்கள், இந்த இவர் வந்து இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு. ரசூலுல்லாஹி மீதுல நல்ல எண்ணத்துல தான் சொல்றது விஷயத்தை, ரசூலுல்லாஹி கெத்தி வச்சிருவோம். ரசூலுல்லாஹி சொன்னாங்க, எனக்கு என் தோழர்களை பற்றி எந்த செய்தியும் கொண்டு வந்து சொல்ல வேண்டாம். ரசூலுல்லாஹி நினைக்கல, நான் எல்லாரையும் பத்தி தெரிஞ்சிருக்கோம் நினைக்கல, எனக்கு எந்த செய்திகளையும் கொண்டு வந்து சொல்ல வேண்டாம். ஃபஇன்னி உரிது அன் அல்காஹும் சலீம் அல்கல்ப், சாந்தியான உள்ளத்தோடு அவர்களை சந்திக்க நான் விரும்புகிறேன். முஸ்னத் அஹ்மதுல வார செய்தி, நிம்மதியான உள்ளத்தோடு சந்திக்க விரும்புகிறேன். அப்படின்னா என்ன, யாராவது ஒருத்தரை பத்தி ஒரு செய்தியை போட்டான்னு வைங்களே, அது உண்மை பொய்யெல்லாம் ரெண்டாவது, நீங்க அறிவாளி ஆய்வாளி எல்லாம் ரெண்டாவது, முன்னால வந்து உந்தோடு அதான் ஞாபகம் வரும். எது வரும், அவரை பத்தி போடப்பட்ட செய்தி தான் என்ன செய்ய ஞாபகம் வரும். அவர் ஏதாவது அந்த நேரத்துக்கு ஒத்து போற மாதிரி ஏதாவது ஒன்று பேசிடுவாரு, அப்ப அவன் சொன்ன உண்மைதான் அப்படின்னு என்ன செஞ்சிடும், அதுல கொழுவிடும். தேவையில்லாத சந்தேகங்கள் வாழ்க்கையில வருவதற்கு காரணம் நமக்கு தேவையில்லாத விஷயத்துல நம்ம தலையிடுவது. இயன்ற அளவுக்கு மற்றவர்களை பற்றிய செய்தி நம்மளுக்கு தெரியாது, அப்படி என்று இருப்பது நாளை மறுமைக்கும் நமக்கு என்ன சலாமத் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே எப்பொழுதும் உள்ளத்தை குப்பை கூலமாக நம்ம வைக்கக்கூடாது, குப்பை கொற்ற இடமாக என்ன செய்யக்கூடாது, வைக்கக்கூடாது. யார் வேணுமென்றாலும் என்ன வேணுமென்றாலும் உங்க காது வழியாகவும் கண் வழியாக போட்டுட்டு போயிடலாம்னு என்ன செய்யக்கூடாது, வைக்கக்கூடாது. அதுக்கான ஒரு தடையை நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். அதுக்கு முதல் வழி என்ன, நம்ம அங்கீகாரம் கொடுக்கிறது. எப்படி அங்கீகாரம் கொடுப்போம், இந்த அதாவது நான் இப்ப சொல்வதெல்லாம் சந்தேகம் வருவதற்கு முன்னால் உள்ள பகுதிகளை சொல்றேன். அதாவது அங்கீகாரம் கொடுக்கிறது எப்படி, யாராவது ஒத்தனை பத்தி பேசினோடனே நம்மட முகத்துல காட்டுற இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நம்ம காட்டுற இன்ட்ரெஸ்ட் அதே அவனுக்கு விளங்கிடு, இவர் தான்டா ஆள், என்ன பிரச்சனை வந்தாலும் இவர்கிட்ட தான் போய் என்ன செய்யணும் சொல்லணும், இவர் எந்த கதையும் கேட்பாரு. நம்ம அமைதியா இருக்கிறேன் வைங்களேன், ஒருத்த வந்து ஒருத்தனை பத்தி பேசுற நேரத்தில் மிச்சம் வர அமைதியான ஒரு சிரிப்பை மட்டும் நம்ம கொடுத்தோம்னு வைங்களே, இவருக்கு இது இன்ட்ரெஸ்டான ஒரு விஷயம் அல்ல என்கின்ற ஒரு வாசலை நீங்க கொடுக்குறீங்க. அப்படியா நம்ம இருக்கிறோம், சாதாரணமா ஒரு முன்னுரை போட்டு போனாலும் சரி அவனை தேடி பிடிச்சி என்னடா சொல்ல வந்தீங்கன்னு சொல்லி கேட்கற லெவல்ல தான் நமது நிலைமை என்ன செய்கிறது, இருந்து கொண்டு இருக்கிறது. இதெல்லாம் நாமே நமக்கு செய்து கொள்கின்ற பெரிய அநியாயம், நாமே நமக்கு செய்து கொண்டுகின்ற பெரிய அநியாயம். நமது சொந்த வாழ்க்கை, நமது வாழ்க்கை பிரச்சனை, நமது அன்றாட பிரச்சனை, அன்றாட தேவைகளை யோசிக்கவே நமக்கு டைம் இல்லை. நம்ம செய்கின்ற பாவங்கள், நம்ம செய்கின்ற தவறுகள், இதை கணக்கு போடுறதுக்கு நமக்கு டைம் இல்லை, நேரம் ஒதுக்க நேரம் இல்லை, கடமையான வேலைகள் எத்தனையோ இருந்து கொண்டிருக்கு அதை செய்ய நேரம் இல்லை, ஒரு சுண்ணத்தொலவோ ஒரு வித்திரு தொலைவோ நமக்கு நேரம் இல்லை. ஆனா ஊரா விஷயங்கள் எல்லாம் அப்படியே போட்டு நம்ம ஆய்வு செய்வதற்கு நமக்கு நேரம் இருக்கிறது என்பது இருக்கிறதே, இதை விட ஒரு அதாவது மன நிம்மதியை கெடுக்கக்கூடிய எந்த சூழலும் கிடையாது. அதுபோல அன்புள்ள சகோதரர்களை, இந்த வாசல்களை தவிர்ப்பதுதான் முதல் வழி என்பதை நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டும். சந்தேகங்களை, நம்ம வாசல்களை தவிர்ப்பதுதான், சந்தேகங்கள் தேவையில்லாமல் உள்ளத்துக்குள் வராமல் இருக்க, எல்லோருடனும் நல்ல முகத்தோடு பழகுவதற்கு இதுதான் நல்ல வழி என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டியது முதல் அம்சம்.